ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வந்து என்ன பாதிப்பு, இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவலாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீண்ட நாட்களாக பணிக்கு வராத ஆசிரியர்கள் ஊழியர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை சமர்ப்பிக்கும்படி தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. அரசு ஊழியராகட்டும் இல்லை ஆசிரியர்களாகட்டும், தங்கள் பணிக்காலத்தில் ஒரு நாள் விடுப்பெடுக்க வேண்டும் என்றாலும் முறையான அனுமதி வாங்க வேண்டும். உயர்கல்வி படிக்க, பாஸ்போர்ட் பெற, வெளிநாடு செல்ல, சொத்துக்கள் வாங்க உயர் அதிகாரிகளிடம் கடிதம் அளித்து முன் அனுமதி பெற வேண்டும். ஆனால் கல்வித்துறையில பாத்தீங்கன்னா, ஆசிரியர்கள் பணியாளர்கள் பல விதமா விடுப்பு எடுப்பதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. எந்த மாதிரியான விடுப்பு எடுப்பதா குற்றச்சாட்டு எழுந்திருக்குன்னா, இந்த கல்வியாணையின் இறுதியில் தங்கள் பிள்ளைகள் பொது தேர்வு அல்லது கல்லூரி தேர்வு எழுத பயிற்சி தர வேண்டும், குடும்ப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வெளியூரில் உள்ள சொத்து பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என கூறி மாத கணக்கில் விடுப்பெடுத்து செல்வதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. பல நேரங்களில் பாத்தீங்கன்னா, மருத்துவ விடுப்பாக இதற்கு அனுமதி பெறுகின்றனர். சிலர் பாத்தீங்கன்னா, கடிதம் மட்டுமே கொடுத்து விட்டு அனுமதி பெறாமல் விடுப்பெடுத்து செல்வதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, வீடு, முகவரி மற்றும் தொலைபேசி எண் உள்ளிட்டவற்றை மாற்றிவிட்டு செல்வதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த மாதிரி செல்லும் பல தனியார் நிறுவன பணி, வெளிநாட்டுல உயர் படிப்பு மற்றும் வேலைக்கு செல்வது உண்டுன்னு சொல்றாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு பல ஆண்டுகள் கழித்து தங்கள் சொந்த பணி முடிந்ததும் மீண்டும் அரசு பணியில் சேர முயற்சி பண்றாங்களா? இது போல சில ஆசிரியர்கள் சில ஆண்டுகளுக்கு மேல் விடுப்பு எடுத்து விட்டு திடீரென மீண்டும் அரசு பணி கேட்டுள்ளதால் கல்வித்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா? சோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பள்ளி கல்வித்துறை வந்து முடிவு பண்ணிருக்காங்க. சோ அதன்படி வந்து நீண்ட நாள் பணிக்கு வராமல் விடுப்பில் உள்ளவரின் பட்டியலை பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை வந்து சேகரிச்சிட்டு இருக்காங்க. இதனால் நீண்ட நாளாக பணிக்கு வராமல் உள்ள ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருக்காங்க. சோ தமிழக பள்ளி கல்வித்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கை குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த பதிவு நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.